ஹலோ, இன்றைக்கி நம்ம கேபியா ஃபேஷன்ஸில் பார்க்க போகிறது ஒரு கண்டினியூஷன் வீடியோ. எப்படி பாவடையில் ஒரு ஹூக்கனைஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சைட் ஓப்பனிங் கொடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். ரெண்டு ஸ்டெப் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இதில் இது ஹூக் ஸ்ட்ரிப், இது ஐ ஸ்ட்ரிப். 7 வயசு குழந்தைக்கு ஒரு 4 to 5 inches நம்ம ஓப்பனிங் எடுக்கலாம். நான் 5 inches எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஐ ஸ்ட்ரிப்போட லென்த் பார்த்திங்கன்னா 5 inches, ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹூக் ஸ்ட்ரிப்போ 5 inches லென்த் ப்ளஸ் 2 inches எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஹூக் ஸ்ட்ரிப்போட அகலம் பார்த்தீங்கன்னா 2 inches எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஐ ஸ்ட்ரிப்து 3 inches அகலம் எடுத்திருக்கேன். இந்த ஐ ஸ்ட்ரிப்க்கு மட்டும் நம்ம கூட வந்து ஒரு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ பாவடையோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் எடுத்துக்கலாம். அடியில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வைக்கணும், மேலே பேக் பீஸ் வைக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், அடியில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வைக்கணும், மேலே பேக் பீஸ் வைக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே 5 inches ஓப்பனிங்னு டிசைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த 5 inch 1 inch வந்து நம்மளுக்கு வேஸ்ட் பேண்டில் போயிடும். மிச்சம் 4 inch மட்டும்தான் நம்ம இந்த பாவடையோட ஸ்கர்ட் பகுதியில் வைக்க போகிறோம். ஸோ இந்த 4 inch வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு 1/2 inch, அதுக்கு கீழே வந்து இன்னொரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே 4 inch கொடுத்துருக்கோம். இந்த 4 inch ஸ்டிச் பண்ணக்கூடாது, அதுக்கு கீழே தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம பாவாடைக்கு ப்ளீட் வைக்கும்போது 0.5 ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதே 0.5 ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து சைடில் வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம ஸ்டிச்சிங் வந்து 4 inch மார்க்கிங்கில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 4 inch மார்க்கிங்கில் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, அதாவது ரஃப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே இந்த 0.5 inch மார்க் பண்ணதுக்கு அங்கேயும் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க, திருப்பியும் அந்த 1 inch மார்க்கிங்கில் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீசஸை சேர்த்து வச்சு அப்படியே தைக்க போகிறோம். இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அடியில் ஃப்ரண்ட் பீஸ் வைக்கணும், மேலே பேக் பீஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு. அது ஏன் அப்படின்னா, அப்படி வச்சு பண்ணும்போது தான் உங்களோட சைடு ஓப்பனிங் லெஃப்ட் சைடில் வரும். இப்போ என்னோடய லைனிங் முடிகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு கரை பகுதியாக வருது, அதாவது செல்வேஜ் பகுதியாக வர்றதுனால இது நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணல. ஆனால் உங்களது வந்து கரை பகுதி இல்லைன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும். அது மட்டும் இல்லை, என்னோடய சாரியோட எஜ்ஜும் ஃபால்ஸ் வச்சு ஏற்கனவே ஸ்டிச் பண்ணதுனால அதுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து பாவாடையை ஒரு சைடில் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், அதுவும் மேலே 4 inch ஓப்பனிங் விட்டுட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த 4 inch ஓப்பனிங்கில் தான் நம்ம வந்து ஹூக்கனை ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஹூக்கனை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஹூக் ஸ்ட்ரிப்பும் ஐ ஸ்ட்ரிப்பும் வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு 1/2 inch மார்க்கிங்கை கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 1/2 inch மார்க்கிங்கில் நம்ம வந்து ஒரு க்ராஸ் கட் பண்ண போகிறோம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இந்த க்ராஸ் கட் பண்ணும்போது ஸ்டிச்சஸை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. பிகினர்ஸ் காமனாக பண்ணுற மிஸ்டேக் இது. ஸோ அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ இந்த பீஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம ஹூக் சைட் ஃபினிஷ் பண்ண போகிறோம், அதுக்கு ஹூக் ஸ்ட்ரிப் எடுத்துக்க போகிறோம். இந்த ஹூக் ஸ்ட்ரிப் எப்படி பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட், அதாவது பாவாடையோட ரைட் சைடும் ஸ்ட்ரிப்போட ரைட் சைடும் ஒன்றா டச் ஆகிருக்கணும். இப்போ 0.5 inch சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இந்த ஸ்டெப்பை இப்போ கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். எப்படி நான் வந்து கிளாத்தை லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக புஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் எல்லா கிளாத்தும் புஷ் பண்ணி வெறுமனே அந்த டெய்ல் மட்டும் நம்மளுக்கு இந்த சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு மேலே இந்த ஸ்ட்ரிப்பை வச்சு நம்ம ஸ்டிச்சஸை இது மாதிரி கண்டினியூ பண்ணணும். அதே 0.5 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸில் நம்ம ஸ்டிச்சை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு நீடில் வச்சு ஜஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த டெய்ல் வந்து அடியில் ஸ்ட்ரிப்புக்கு அடியில் போயிட்டுறதுனால எனக்கு தெரியாது. இந்த நீடில் வச்சு ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை வந்து பியர்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதை கைடில் என்ன வச்சு நான் இதே 0.5 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸில் நார்மலாக ஸ்டிச் பண்ணி நீடில் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடுறேன். இது போல் நம்ம பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நீட்டான ஃபினிஷ் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டான ஃபினிஷ் வந்திருக்குன்னு. இப்போது இதை வந்து ஒரு தடவை நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணி டர்னிங் ஸ்டிச் போட போகிறோம். டர்னிங் ஸ்டிச் எதில் போடணும் அப்படின்னா, ஸ்ட்ரிப்பில் தான் போடணுமே தவிர பாவடையில் போட்டுறாதீங்க. ஸ்ட்ரிப்பில் ஸ்டிச் பண்ணி அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த ஹூக் ஸ்ட்ரிப்பை அடியில் தள்ளிடுறோம். தள்ளிட்டு ஒரு பின் போட்டுக்கோங்க, ஸ்டிச் பண்ணாதீங்க. இதை நம்ம ஹெமிங் பண்ணுவோம். கடைசியாக ஹூக் சைட் அழகாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஐ சைட் போயிடுவோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஐ பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஐ ஸ்ட்ரிப்பில் வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. அதை எடுத்துகிட்டு போய் பேக் பீஸோட அடியில் வைங்க. அதாவது உங்கள் பாவாடையோட ராங் சைடும் ஐ ஸ்ட்ரிப்போட ரைட் சைடும் டச் ஆகிருக்கணும். 0.5 இன்ச் அலவன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹூக் சைட் ஸ்டிச் பண்ண மாதிரி தான் ஐ சைட் ஸ்டிச் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக கிளாத்தை ரைட் சைடில் இதே மாதிரி புஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த டெய்லை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அடியில் இருக்க ஸ்ட்ரிப்போட இந்த மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுக்கணும். அதே 0.5 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த நீடில் வச்சு ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை காமிச்சிருக்கேன். அந்த பாயிண்டில் ஸ்டிச்சிங்கை அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடணும். இந்த சைடில் டெய்ல் வந்து மேலே தெரிகிறதுனால நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதே ஹூக் சைடில் பார்த்தீங்கன்னா டெய்ல் அடியில் இருக்கும், அதனால் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அடியில் இருக்க ஐபீஸை லெஃப்ட் சைடுக்கு திருப்பிக்கோங்க. திருப்பிட்ட பிறகு பாவடையை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் அடியில் இருக்க ஐபீஸை அப்படியே கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஃபோல்ட் எடுக்கும்போது இது மாதிரி எடுத்துக்கோங்க. செகண்ட் ஃபோல்ட் பண்ணுறது ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் மேலே செகண்ட் ஃபோல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்ஸ் நம்ம இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே திக்னஸில் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா கிளாத் எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் சைடில் புஷ் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஐபீஸை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஐபீஸை ஜஸ்ட்டு அந்த கார்னரில் எட்ஜில் மேலேருந்து கீழே வரைக்கும் அழகாக ஸ்டிச் பண்ணி வெளியில் கொண்டு வந்து எடுத்துருங்க. ஐ சைடும் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் கரெக்டாக உள்ளே தள்ளிடணும், அது வெளில தெரியக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஃபினிஷ் நம்மளுக்கு வந்திருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸஸ் கிளாத்தை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஹூக் சைட்லேயும் சரி ஐ சைட்லேயும் சரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்ட பிறகு பாவடையோட பேக் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் கரெக்டாக ஈக்குவலாக இது மாதிரி வச்சு லெவல் பண்ணி நம்ம ஒரு பின் போட்டு வச்சுக்க போகிறோம். இதை நம்ம ப்ராப்பராக பண்ணலைன்னா ஹூக் சைடும் ஐ சைடும் மேலும் கீழே வந்துடும். ஸோ லெவலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் எப்படி ஹோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தை இது மாதிரி புஷ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் கரெக்டாக லெவல் பண்ணி வைக்கணும். இங்கேயும் லெவலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இல்லைன்னா நல்லா வராது. நம்ம கரெக்டாக இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்பை ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஸ்டிச் போட போகிறோம். பாவடியில் ஸ்டிச் பண்ணாதீங்க, கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. சைட் ஓப்பனிங் இப்போது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஹெம் பண்ண மறந்துடாதீங்க. ஹெம் பண்ணணும். இதுதான் ஹூக் ஸ்டிச் பண்ணுற ஸ்ட்ரிப். இன்னொரு ஸ்ட்ரிப்பில் தான் நம்ம ஐ ஸ்டிச் பண்ணுவோம். ஹூக்கனை அட்டாச் பண்ணுறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியுன்றதுனால இந்த வீடியோவில் நான் அதை காமிக்கலை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த பாவாடைக்கு ஒரு வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.